உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் திருவாரூரில் ஆர்ப்பாட்டம். திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் கழகம் சார்பில் 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஆசிரியர்களுக்கு கற்பித்தல் பணியை தவிர வேறு எந்த பணியும் வழங்கக்கூடாது என்றும், உயர்கல்வி தகுதிகளுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆசிரியர்களுக்கு வழங்கிய ஊக்க ஊதிய திட்டத்தை வழங்க வேண்டும் என்றும், ஜூலை 1 இருந்து முடக்கி வைக்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வை உடனடியாக நிலுவைத் தொகையுடன் வழங்க வேண்டும் என்றும், 2004 முதல் 2006 வரைகள் பணியில் அமர்த்தப்பட்ட ஆசிரியர்களை நியமன நாளில் இருந்து பணிவரன்முறை செய்திட வேண்டும் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர் வேலாயுதம் தலைமையில் மாவட்ட செயலாளர் பாரதி மோகன், மாவட்ட பொருளாளர் சிவராமகிருஷ்ணன், மகளிர் அணியினர் ஜெயலட்சுமி, மலர்கொடி மற்றும் நிர்வாகிகள் சக்திவேல், வெங்கடகிருஷ்ணன், பார்த்திபன், வெங்கடாச்சலம், செல்வராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.